Hi friends, welcome to Happy Life. In the video, we will talk about goal saving tips. In this video, we will share 5 tips. This is useful to you. If you want to talk about all of you, advance happy Diwali. Diwali alarm is celebrated. If you want silver or gold, you can try it in the festival time. If you Diwali, you can try it. Next Diwali, Pongal, Akshaya வாங்கிறதுக்கு எந்த மாதிரி சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, தங்க மயிலில் வந்து இந்த மாதிரி கிராம்ஸ் இருக்காதா, காயினில் 2 கிராம் 4 கிராம்னு மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்களான்னு கேட்டீங்க. எனக்கு வந்த காயின்லேயுமே பார்த்தீங்கன்னா கிராம்ஸ் வந்து மென்ஷன் ஆகலை. தங்க மயில் ஜுவல்லர்ஸோட லோகோ இருந்துச்சு, HUID நம்பர் இருந்துச்சு, 916 அதெல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த நம்ம எந்த காயின் வாங்குறோமோ, லக்ஷ்மி இந்த மாதிரி வாங்கினோன்னா அதோட திருவுருவம் மட்டும்தான் இருந்துச்சு, கிராம்ஸ் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. நீங்கள் வேணா நியர்பை ஷாப்பில் போயிட்டு வெயிட் செக் பண்ணணும் அப்படின்னா செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டிப்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கோல்டு வந்து ஜுவல்லாக சேவ் பண்ண போகிறீங்களா இல்லை வந்து காயினாக சேவ் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. கோல்டு வந்து நான் ஜுவல்லரி ஃபார்மில் தான் வாங்குகிறேன், காயின்ஸ் வந்து வாங்கலை அப்படின்னா பெஸ்ட் வந்து நீங்கள் கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ்க்கு போகிறது தான். கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ்லையுமே பார்த்தீங்கன்னா கிராம்ஸில் அக்குமுலேட் ஆகிற மாதிரி தான் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும்னு நிறையா வீடியோஸில் சொல்லியிருக்கேன். கிராம்ஸில் எந்தெந்த ஷாப்பில் அக்குமுலேட் பண்ணுறாங்கன்ற வீடியோவும் நம்ம சேனலில் செப்பரேட்டாக இருக்குது, பார்த்துக்கோங்க. இதே நீங்கள் வந்து நான் கோல்டு காயின் வாங்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் வந்து ரேட் குறையுமா, இன்க்ரீஸ் ஆகுமா, டிக்ரீஸ் ஆகுமா அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணவே வேண்டாம். 2% வேஸ்டேஜ் தான் நார்மலாக எல்லாத்துலேயுமே சார்ஜ் பண்ணுறாங்க. அதை விட கம்மியாக கிடைச்சாலும் கூட நீங்கள் வாங்கலாம். 916 காயினாக ஒரே ஷாப்பில் வந்து நீங்கள் கோல்டு காயின் வந்து வாங்கி சேர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ வாங்க முடியாது, அப்போ வாங்க முடியாது அப்படின்னு நினச்சிட்டு வெயிட் பண்ணும்போது இன்னும் ரேட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஒரு 100 ருபீஸ் ப்ளஸ் ஆர் மைனஸில் போகும். ஆனால் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகி தான் இருக்கும். ஸோ 1 கிராம் அளவுக்கு நீங்கள் அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டால் உடனே வந்து அதை காயினாக கன்வெர்ட் பண்ணி வச்சுருங்க. 1 கிராம் 2 கிராம்னு உங்களால் என்ன முடியுமோ அந்த மாதிரி வாங்கி சேவ் பண்ணுங்கள். மில்லி கிராம்ஸ் காயின் வாங்கலாமா நிறைய பேர் கேட்குறீங்க. மில்லி கிராம்ஸில் காயின் வாங்கலாம், ஆனால் அதுக்கு ஒவ்வொரு டைமுமே 75 ருபீஸ் 100 ருபீஸ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் போடுறதால அது நமக்கு பெருசாக வந்து பெனிஃபிட் கொடுக்காது. அதனால 1 கிராம் வரைக்கும் சேர்க்க முடியல அப்படின்னா நீங்கள் 0.5 மில்லி கிராம் அதாவது 500 மில்லி கிராம் காயின் வாங்குங்க. முடிஞ்ச அளவுக்கு கிராம்ஸாக வாங்கி சேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நான் அடுத்தது பார்த்திங்கன்னா, நான் இப்போ சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாமே கஸ்டமர் சப்ஸ்கிரைபர் வந்து நமக்கு கமெண்ட்டில் கேட்டது மட்டும்தான் பண்ணியிருக்கேன் நான். இப்போது நம்ம சீட்டு போடுறோம் அப்படிங்கும்போது நம்மளால் ஒரு பெரிய அமௌண்ட்டில் வந்து கண்டிப்பாக சீட்டு போட முடியாது. 5000 போட முடியும், 3000, 2000 இப்படி தான் போட முடியும். ஆனால் நான் இதே மாதிரி போடும்போது சின்ன சின்ன நகைகள் மட்டும்தான் எடுக்க முடியுது. நான் ஓரளவுக்கு ஒரு பெரிய நகை எடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் வேஸ்டேஜ் இல்லாமையும் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இது வந்து கொஞ்சம் லாங் டேர்ம் ப்ராசஸ் தான், ஆனால் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம வந்து ஒரு 11 மந்த்ஸ்லேயே கம்மியான அமௌண்ட் சேவ் பண்ணிவிட்டு நம்மளால் ஜுவல் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 1 இயர் டைம் எடுத்துகிட்டு உங்களால் முடியும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து காயின்ஸாக நீங்கள் வாங்கி வச்சுருங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்போ 1 இயரில் வந்து உங்களால் ஒரு 10 கிராம் காயின் வாங்க முடியுது அப்படின்னா 10 கிராமோ 12 கிராமோ எவ்வளோ உங்களால் முடியுமோ 1 இயரில் வந்து அந்த கிராம்ஸ் வந்து சேவ் பண்ணிவிடுங்க. 2வது வருஷம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்கீம் இந்த ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லிட்டு நிறைய கடையில் வந்து ஸ்கீம்ஸ் இருக்குது. 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்னு போட்டிங்கனாலே நம்ம சேனல்லே எந்தெந்த ஷாப்பில் இருக்குது, என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்க, எங்கே நீங்கள் வந்து போடலாம் அப்படின்னு நான் செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வேணால் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் இப்போ ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்படி வந்து நீங்கள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் இன்றைக்கி போகிறீங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1 ஜனவரி போகிறீங்க அப்படின்னா இந்த 1 ஜனவரி வந்து 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இந்த 10 கிராமை வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிடுங்க. 10 கிராம் ப்ளஸ் உங்கள் கையில் ஏதாவது அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டையும் இந்த 1 டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் சேவ் பண்ணிவிடுங்க. இப்படி பண்ணும்போது இப்போ ஒரு 10 கிராம் ஒரு 2 கிராமுக்கு காசு கொடுக்குறீங்க, 12 கிராம் இப்போ நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு நீங்கள் சீட்டு போடும்போது மாதம் மாதம் ஒரு 7000 5000 உங்களால் எவ்வளோ முடியுதோ போடுங்க. அதில் வந்து உங்களுக்கு ஒரு 10 கிராம் ஒரு 12 கிராம் சேர்ந்துச்சு அப்படின்னா இப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 24 கிராம் 3 பவுன் இந்த மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம வேஸ்டேஜ் இல்லாமையும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும்,
ஒரு பெரிய நகையாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் அது நம்ம 11 மாதத்தில் பண்ண முடியாது. அதுதான் வந்து இது நான் அமௌண்ட்டாக அதுக்கு சேர்த்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமேன்னு கேட்டிங்க. இப்போ 1 இயர் நீங்கள் சேவ் பண்ணுறீங்கன்னா இயரோட ஸ்டார்டிங்கில் கோல்டோட ரேட் வந்து எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்கும், இயரோட எண்டில் அதிகமாக இருக்கும். ஸோ அந்தந்த மாதம் எவ்வளோ முடியுதோ அதை காயினாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வைக்கும்போது இன்னும் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அதிகமாக கிடைக்கும். 1 இயருங்கிறத ஒரு 1.5 வருஷம் 2 வருஷம் கூட நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். டைம் எடுத்துகிட்டு கூட இந்த மாதிரி உங்களுக்கு கிராம் சேர்ந்ததுக்கப்புறம் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே மந்த்லி சீட்டும் ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு பெரிய நகையாக எடுக்கலாம். இப்படி வந்து நீங்களும் பிளான் பண்ணி பாருங்கள், இது கண்டிப்பாக வந்து ஒர்க் அவுட் ஆகும். நம்ம வந்து ப்ளச் பண்ணிவிட்டு எடுக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸை விட இது பெட்டராக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லை நகையை அடகு வச்சுட்டு என்னால் அதை மீட்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்கள் ப்ளச் பண்ணிவிட்டு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் சீட்டு கட்டுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டி நகையை மீட்கணும் அப்படின்னா மீட்டுக்கோங்க. அது ஃபஸ்ட்டு உங்களோட இஷ்டம். 3வது டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம்ஸ் நிறைய ஷாப்ஸில் வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு, ஏன்னா இப்போது நம்ம வந்து நினைப்போம் நம்மக்கிட்ட அமௌண்ட் இருக்கும் போய் காயின் வாங்க முடியாத சுச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்கும். 1 கிராம் சேர்த்துட்டு 1 கிராமாக போய் வாங்கணுமா அப்படின்னு தோணும். அப்படி தோன்றவங்க இந்த மாதிரி டிஜி கோல்டு சேவிங் ஸ்கீம் வந்து இப்போது போத்தீஸில் இருக்குது, சுவர்ண மகாலில் இருக்குது, தங்கமயிலில் இருக்குது, ஏவிஆர்லேயும் இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எந்த ஷாப் உங்களுக்கு ஓகேவாக இருக்கோ அந்த ஷாப்பை ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் போட்டுகிட்டே வாங்க. 1 இயர் முடிவில் 2 கிராமோ 4 கிராமோ 10 கிராமோ மேக்ஸிமம் உங்களால் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ அவ்வளோ கிராம்ஸ் வந்து நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு கோல்டு காயினாக நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதுவும் ரொம்பவே வந்து பெட்டராக இருக்கும். அமௌண்ட்டாக நம்ம கையில் சேர்த்து வச்சு போய் வாங்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு லாபமும் கிடைக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு ஒரு பெரிய பொருளாக வாங்கின மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கும். ஸோ இதை ட்ரை பண்ணுங்கள். நகை சீட்டு எனக்கு போடலை, நான் வந்து 7 சீட்டு இந்த மாதிரி போடுறேன், எனக்கு இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட்டுக்கும் அந்த 7 சீட்டில் எனக்கு கிடைக்கும் இல்லையா ஒரு லாபம், அந்த 7 சீட்டு லாபமும் வந்து கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும், நான் அந்த மாதிரி எடுக்கிறேன், அப்படி தான் நான் எப்போவுமே எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து மெயில் பண்ணியிருந்தாங்க. அதுவும் வந்து உங்களுக்கு நார்மலாக ஓகேவாக தான் இருக்கும். ஏன்னா பர்டிகுலராக ஒரு ஷாப்பை நம்பி எனக்கு போட விருப்பம் இல்லை, 7 சீட்டு நான் எப்போவுமே போடுவேன். அதனால நான் அதில் 1 இயர் பே பண்ணிவிட்டு எனக்கு ஃபெஸ்டிவல் டைமோ ஏதோ எனக்கு எப்போ எடுக்கணுமோ அந்த மந்தில் நான் அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் அப்படியே எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த லாபத்தை விட வேஸ்டேஜில் தான் எனக்கு வந்து லாபம் அதிகமாக கிடைக்கும், இந்த வேஸ்டேஜில் தான் அப்படின்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். அப்படி உங்களுக்கு ஓகே அப்படின்னாலும் நீங்கள் போயிட்டு எடுக்கணும் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஒரு செயின், நார்மல் செயின் வாங்கிறதுக்கு, வளையல் வாங்கிறதுக்கெலாம் அது ஓகேவாக இருக்கும். நீங்கள் 18% அந்த மாதிரி போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேஸ்டேஜ் அதிகமாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து கிராமோட ரேட்டும் ரொம்பவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும் 1 இயரில். அதனால தான் நான் ஜுவல்லாக எடுக்கும் பொழுது நீங்கள் வந்து நகை சீட்டு போட்டு எடுங்க, வேறு எந்த மெத்தடும் ஆர்டி போட்டோ இந்த மாதிரி போட்டு எடுக்க வேணாம், ஜுவல் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா கோல்டு சேவிங் ஸ்கீம் போட்டு எடுங்க. மற்றபடி நீங்கள் வேறு ஏதாவது அமௌண்ட்டாக சேவ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த மெத்தட்ஸ்லாம் யூஸ் பண்ணி சேவ் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி மணி சேவ் பண்ணிக்கோங்க. கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வந்து நகை சீட்டு போட்டே சேவ் பண்ணுங்கள். 5வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபிசிக்கல் கோல்டெலாம் வேணாம், என்கிட்ட இருக்கிற மணியை நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து லாபம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து மொபைல் ஆப் உங்க எந்த பேங்க் நீங்கள் வச்சுருந்தாலும் மொபைல் பேங்க்கில் SGB அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போது போஸ்ட் ஆஃபீஸில் நீங்கள் வாங்கணுன்னா சம்டைம்ஸ் மட்டும்தான் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, அதுவே வந்து ரேட் இவ்வளோ ஏறிட்டே போகிறதால க்ளோஸ் பண்ணிடுற மாதிரியும் பேசுகிறாங்க, இன்னும் எந்த அஃபிஷியல் இன்ஃபர்மேஷனும் நமக்கு வரல. இருக்கும்போது நீங்கள் இப்போ 1 கிராம் அதாவது 24 கேரட் கோல்டு வேல்யூக்கு தான் நம்ம வந்து பாண்டு வாங்க முடியும். உங்களால் எப்பப்போ முடியுதோ 1 கிராமுக்கான அமௌண்ட் உங்களுக்கு சேவ் ஆனதும் நீங்கள் SGBயில் வந்து நீங்கள் அமௌண்ட்டு போட்டு 1 கிராமாக வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே அப்படியே வாங்கி சேவ் பண்ணிக்க முடியும். அப்படி இல்லைனா உங்களுக்கு ஷேர்ஸ் இது மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கோல்டு பீஸ் இந்த மாதிரி போகலாம். நீங்கள் அதை விட பெட்டர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் ஆப்பில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா SGBன்னு இருக்கும், அதில் வந்து 1 கிராம்லேருந்தே நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அதில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது 8 இயர்ஸ் கழித்து நீங்கள் சேல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து லாபம் கிடைக்கும். ஃபஸ்ட்டு 4 டிப்பு பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் கோல்டாக நம்ம வாங்கணும் அப்படின்றதுக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுறேன், எனக்கு கோல்டு ஆர்னமெண்ட்ஸ் மேலேயோ ஃபிசிக்கல் கோல்டு மேலேயோ எந்த விதமான இன்ட்ரெஸ்ட்டும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஆன்லைனில் இந்த மாதிரி அதாவது கோல்டு பாண்ட்ஸு கோல்டு பீஸ் இந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு நல்லா வந்து கெயின் இருக்கும்.
கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் ஏற்கனவே நான் உங்கள் கூட ஷேர் பண்ணாத டிப்ஸ் தான் 5 டிப்ஸுமே பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.